மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே பசங்களுக்கு பைக்குன்னா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு என்னன்னா ரேசிங் பைக் பிடிக்கும், சில பேருக்கு என்னன்னா கிளாஸான மாசான ராயல் என்ஃபீல்டு போன்ற கெத்தான பைக் பிடிக்கும். இந்த ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வந்து என்னன்னா இங்கிலாண்டை சேர்ந்த கம்பெனி. இந்த கம்பெனி என்னன்னா 1850களில் என்னன்னா ஒரு வந்தனா சீவிங் நீடில் உருவாக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தது. சீவிங் நீடில் துணி தைக்கிற நீடில் வந்து உருவாக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தது. பின்பு 1887களில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு என்னன்னா மோட்டர் சைக்கிளுக்கு பதிலாக வெறும் சைக்கிளை மட்டும் தயாரிக்கலாம் அப்படின்னு என்னென்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கம்பெனியோட பேரை வந்து என்ஃபீல்டுன்னு மாற்றுறாங்க 1887. பின்பு என்னன்னா 1897 என்னென்னா மோட்டர் சைக்கிளை வந்து என்னென்னா தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தயாரிக்க ஆரம்பிக்கும் போது என்னென்னா அவங்களுக்கு என்னென்னா அந்த கம்பெனியை வந்து வேற ஒருத்தர் இரண்டு பேர் வாங்குறாங்க. அவங்களோட பேர் வந்து என்னென்னா ஆல்பர்ட் எட்டி அக்கறமாக ராபர்ட் வாக்கர் ஸ்மித் அப்படிங்கிறவங்க என்னென்னா 1901 வருடம் இந்த கம்பெனியை வந்து என்னென்னா முழுக்க மோட்டார் அதாவது சைக்கிள் தயாரிக்கக்கூடிய கம்பெனியை வந்து என்னென்னா மாற்றுறாங்க. அதன் பிறகு என்னென்னா அந்த நீடில் தயாரிக்கிற கம்பெனியை வந்து என்னென்னா விட்டுடுறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க என்னென்னா சைக்கிள் தயாரிக்கக்கூடிய கம்பெனியாக வந்து என்னென்னா 1901 மாற்றப்படுது. உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஹார்லி டேவிட்சன் பைக்கே என்னென்னா 1903 வருஷம் தான் தொடங்கப்பட்டது. ஆனால் ராயல் என்ஃபீல்டுங்கிறது என்னென்னா 1901 வருஷத்துலேயே தொடங்கப்பட்டுருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே மிகவும் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பைக் கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற கம்பெனி தான். இந்த கம்பெனிக்கு முன்னாடி ராயல் அப்படிங்கிற பேர் வரதுக்கான காரணம் முதலாம் உலகப்போர் உருவான காலகட்டத்தில் அந்த உலகப்போரில் இருக்கக்கூடிய வீரர்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு வாகனம் தேவைப்பட்டது. அந்த வாகனத்தை என்னென்ன பண்ணாங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி தான் உருவாக்கி கொடுத்தது. அந்த இங்கிலாண்டோடைய இராணுவத்துக்கு ஏற்றபடி என்னென்னா இந்த வாகனங்கள் அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியெல்லாம் செஞ்சு கொடுத்தது. இங்கிலாந்தில் இருக்கிற இராணுவம் என்னென்னா அப்போலாம் வந்து என்னென்னா மன்னராட்சி இருந்த காரணத்தினால அந்த ஆர்மிக்கு என்னென்னு பண்ணுவாங்க ராயல் ஆர்மின்னு சொல்லுவாங்க, ராயல் நேவின்னு சொல்லுவாங்க. அதேமாரி என்னென்னா இந்த ராயல் ஆர்மிக்காக இந்த என்ஃபீல்டெல்லாம் உருவாக்கி கொடுத்ததுனால வண்டியெல்லாம் உருவாக்கி கொடுத்ததுனால இதுக்கு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு என்ன பண்ணாங்க பேர் மாற்றினாங்க. பின்பு 2 உலகப் போரில் என்னென்னா இந்த வண்டி என்னென்னா அதிகளவு பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா அதிகளவு என்னென்னா மேடு பள்ளம் கொண்ட இடங்களாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட இடங்களையும் எளிதில் வந்து என்னென்னா கடக்கக்கூடியது இந்த பைக்குங்கிறதுனால பெரும்பாலும் என்னென்னா ஆர்மி அஃபீஷியல்ஸ்லாம் என்ன பண்ணாங்க இங்கிலாண்டில் இந்த பைக்கை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பின்பு இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் என்னென்னா இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க 1950 காலகட்டங்களில் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அங்கே இங்கிலாந்துலேருந்து வண்டியில் இருக்கிற அந்த பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் வந்து அசம்பிள் பண்ணி இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டை வந்து என்னென்னா உருவாக்குறாங்க. அதேமாரி அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு தன்னுடைய எல்லையில் பாதுகாப்பாக வந்து என்னென்னா ரோந்து பணியை மேற்கொள்கிறதுக்காக பல வண்டிகள் தேவைப்படுது. அதை வந்து என்னென்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இந்த ராயல் என்ஃபீல்டோடைய புல்லட் வந்து சரியாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதனால் 800 ராயல் என்ஃபீல்டு புல்லட்டை வந்து என்னென்னா இந்தியா வந்து என்னென்னா 1955 வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட் கம்பெனிகிட்ட வந்து என்னென்னா ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வண்டியும் என்னென்னா 350 cc. அதனால் அந்த இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இராணுவ வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த ராயல் என்ஃபீல்டு வண்டியை வந்து என்ன பயன்படுத்துகிறாங்க. இதனால் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு என்ன பல பேருக்கு என்னென்னா இந்த ராயல் என்ஃபீல்டு வண்டிங்கிறது என்னென்னா உயர் பதவியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டியாக என்னென்னா அப்போ என்னென்னா மாறுது. பின்பு அவங்க ரிட்டையர் ஆகி அவங்க ஊரில் பயன்படுத்துறதுக்கு என்னென்னா இதே ராயல் என்ஃபீல்டு வண்டியை என்ன பண்ணுறாங்க அவங்களே சொந்த காசில் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதை ஊர் மக்கள் பார்க்க என்னென்னா ராயல் என்ஃபீல்டுனால கெத்து அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க மிலிட்ரி ஆர்மி பர்சன்ஸ்லாம் அதிகமாக வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் என்னென்னா ராயல் என்ஃபீல்டு கம்பெனி மேலே வருது. பின்பு 1970களில் இந்த கம்பெனியை வந்தோன்னா பெரும் லாஸை சந்திக்க ஆரம்பிக்குது. இந்த கம்பெனியோடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் இல்லாமல் மீதி 2 ஹெட்குவார்ட்டர்ஸ் என்னன்னா யூகேவில் இருக்குது. நம்ம சென்னையில் உரகடத்தில் தான் இந்த வண்டி என்னென்னா அதிகளவு தயாரிக்கிறாங்க. அதாவது ராயல் என்ஃபீல்டு வண்டியை வந்தோன்னா அதிகளவு தயாரிக்கக்கூடிய இடம் என்னென்னா சென்னை உரகடத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி என்னென்னா 1990களில் என்ன பண்ணுறாங்க எய்ச்சர் அப்படிங்கிற ஒரு என்னென்னா மோட்டார் கம்பெனி அதாவது என்னென்னா இந்த
இந்த டெம்போ லாரியெல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த மோட்டார் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட என்னென்னா பார்ட்னர்ஷிப் போட்டு என்னென்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பின்பு 1995-1994 காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனியே என்னென்னா எய்ச்சர் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வாங்குது. அந்த நிறுவனத்தோடைய பேர் என்னென்னா விக்ரம் லாலுங்கிறவர் தான் வாங்குறாரு. ஏன்னா அவரோட பையன் வந்து சித்தார்த் லாலுக்கு என்னென்னா பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த நஷ்டத்தில் போகிற ராயல் என்ஃபீல்டு கம்பெனியை வந்து என்னென்னா வாங்கி நான் பெரிய கம்பெனியை மாற்றி காட்டுறேன்னு என்ன பண்ணுறாரு சித்தார்த் லால் நினைக்கிறாரு. அதனால் வந்து என்னென்னா சென்னையில் வந்து என்னென்னா இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை தொடங்கி என்ன பண்ணுறாங்க, சென்னையில் வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பின்பு சென்னையில் வந்து என்னென்னா 2000-2003 காலகட்டத்தில் என்னென்னா மிகவும் குறைந்த அளவு என்னென்னா பைக் விற்க ஆரம்பிக்குது. அதை வந்து என்னென்னா ஓவர்டேக் பண்ணுறதுக்காக 350 cc மேலே இருக்கிற ஒவ்வொரு வண்டியும் என்னென்னா உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கறதுக்கு என்னென்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங்லாம் அழகாக இருக்கும். ஏன்னா அதில் வரக்கூடிய பெயிண்டிங்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னென்னா ஹேண்ட்மேட் பெயிண்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு மிஷினும் என்னென்னா அதில் இருக்கிற அந்த மார்ஜினல் லைனை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா மிஷின் கட்டிங் கிடையாது. மிஷின் வந்து என்னென்னா பெயிண்ட் பண்ணாது. முழுக்க முழுக்க ஒரு மனுஷங்க இருப்பாங்க, அந்த மனுஷன் தான் என்ன பண்ணுவார், எல்லா வண்டியோட டேங்க் அவருக்கான அந்த மார்ஜின் பெயிண்டிங்லாம் என்ன பண்ணுவார், வரையக்கூடிய ஆளாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் என்ஃபீல்டில் என்னென்ன வகையான வண்டிகள் இருக்குன்னா இன்டர்செப்டார் இருக்குது, அதுமாதிரி என்னென்னா சூப்பர் மீட்டியர் 650 இருக்குது, மீட்டியர் 350 இருக்குது, காண்டினென்டல் ஜிடி இருக்குது, அக்கறமா ஸ்கிராம் 411 இருக்குது, அக்கறமா ஹிமாலயாஸு, கிளாசிக் ராயல் என்ஃபீல்டு, புல்லட்டு போன்ற பல ராயல் என்ஃபீல்டு வகைகள் இருக்குது. அதேமாதிரி என்னென்னா தண்டர்பேர்டு எக்ஸ் 350 என்னென்னா இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வண்டியும் பார்த்தீங்கன்னா 350 அப்படின்னு வர வண்டிகள் எல்லாமே 350 cc மேலே இருக்கும், இல்லைனா 350 cc இருக்கும். இது மட்டும் இல்லாமல் என்னென்னா அந்த சூப்பர் மீட்டர் 650ங்கிறது என்னென்னா 600 cc மேலே இருக்கிற வந்து என்னென்னா என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டு வண்டி அது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை என்ன பண்ணுறாங்க, பல பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா இப்போ கன்னியாகுமரியிலேருந்து என்னென்னா இந்த லடாக் வரைக்கும் என்னென்னா பைக்லேயே போகிறதுக்கான ட்ராவலிங் விழா எடுக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ராயல் என்ஃபீல்டு வண்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ராயல் என்ஃபீல்டு வண்டி நீங்கள் ஊருக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக வந்தீங்கன்னா நட்பு வட்டாரம் உருவாகும், அந்த ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கவங்களோட நட்பு வட்டாரம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து கெத்தாக பார்ப்பாங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற பல மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ராயல் என்ஃபீல்டு வண்டியை வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.